அறிக்கையை இப்பொழுது தான் கொடுத்திருக்கிறோம். காதில் விழுதா இல்லையா? ஓ, இந்த பக்கம் அப்படியா? சரி, ஓகே ஓகே. அறிக்கையை இப்பொழுது தான் முதலமைச்சரிடம் துணை முதலமைச்சர் அமைச்சரிடம் கொடுத்திருக்கிறோம். அரசாங்கம் அதை பரிசீலனை செய்து ஆக்ஷன் எடுக்கும். முக்கியமாக இந்த கோவிட்-19 பாதிப்பினால் பொருளாதார வேலைகள் மந்தமடைந்துள்ளன. இந்த முழு அடைப்பை இருந்து விடுபெற்றால்தான் வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு வேறு பல காரியங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு சீக்கிரம் நாம் இந்த அடைப்பிலிருந்து வருகிறோமோ அவ்வளவு அவ்வளவுக்கு நல்லது. பொருளாதார நோக்கை பார்த்தா நாங்கள் கணித்திருக்கிறோம் 2021 என்ன வளர்ச்சி இருக்கும் என்று. ஒரு கணக்கின்படி பார்த்தால் வளர்ச்சி 1.71% இருக்கும் என்று இருக்கிறது. இன்னொரு கணக்குப்படி பார்த்தால் சரிவு கொஞ்சம் இருக்கலாம் என்று தோன்றுகிறது. இப்பொழுது எவ்வளவு தூரம் இருக்கும் என்று சொல்வதற்கு கடினம். ஆனால் சில அறிகுறிகள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி கலெக்ஷனோ அல்லது பெட்ரோல் மேற்குண்டான வரி பார்த்தாலோ எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் உபயோகப்படுத்த பார்த்தாலோ கோவிட்-19 வருவதற்கு முன் இருந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதனால் இன்னும் அடுத்த 2 மாதங்களில் பழைய நிலைமைக்கு வரலாம் என்று தோன்றுகிறது. வரி உயர்த்துவதற்கு இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆண்டில் வரி உயர்த்துவதற்கு வழி கிடையாது. இந்த ஆண்டில் எல்லாரும் என்ன கேட்கிறார்கள்? வரியை குறையுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். அதனால் இந்த ஆண்டில் ஆனால் நடுத்தர மீடியம் டேர்ம் அந்த செலவுகள் அதிகரிக்கும் போது வரிகளையும் வரி விகிதத்தையும் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். அது இன்றைய கேள்வி அல்ல, அது வருங்காலத்தில் கேட்க வேண்டிய. நான் வந்து இந்த பரிந்துரைகள் அரசாங்கத்திடம் இருக்கிறது. அரசாங்கம் பின்னால் வந்து சொல்லும் என்ன நாங்கள் எடுத்துக்கணும். பரிந்துரைகளை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒரு பகுதி நிவாரணம் புதுப்பித்தல் பற்றிய பரிந்துரைகள், அதாவது குறுகிய காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ என்பது. அதில் உதாரணமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதிகப்பட்ட அரிசி நவம்பர் மட்டும் கொடுக்கப்படும் என்று, அதை இன்னும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு முக்கியமான பரிந்துரை, இப்பொழுது கிராமப்புறத்தில் உழைப்பு உத்தரவாதம் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கிறது, அதே போல நகர்ப்புறத்திலும் ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறோம். அது அரசாங்கம் கவனிக்கும் என்று நினைக்கிறேன். அதை பற்றி எழுதியிருக்கிறோம். அதை பற்றி நான் சொல்ல முடியாது இப்பொழுது. அதை பற்றி எழுதியிருக்கிறோம். அது அரசாங்கம் தான் சொல்ல வேண்டும். அதுதான், அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அர்பன் நகர்ப்புறங்களில் உழைப்பு வேலை வாய்ப்பை அதிகரிக்குவதற்காகத்தான் இந்த கிராமப்புறத்தில் இருப்பதை போல நகர்ப்புறத்திலையும் ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது அதை தவிர பரங்கள் கட்டுமான ஒர்க்கர்ஸோட நிதியில் 3200 கோடி ரூபாய் இருக்கிறது. அந்த 3200 கோடி ரூபாயை உடனாக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ அது சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு வந்திருக்கிறது. அதனால சில நியதிகள் இருக்கின்றன.
அந்த நியதிகளுக்கு உட்பட்டு அந்த 3200 கோடி ரூபாயை எவ்வளவு சீக்கிரம் செலவழிக்க முடியுமோ அதை செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். கடன் சுமை இந்த ஆண்டில் ஏறத்தான் செய்யும். அது அதற்கு ஏனென்றால் வருமானம் குறைந்து போயிட்டு விட்டது, செலவு அதிகமாக இருக்கிறது, மருந்து செலவு சுகாதார செலவு எல்லாம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதில் இந்த ஆண்டில் சுகாதார செலவை அதிகரிக்க வேண்டும் என்று. எங்கள் கணக்குப்படி இன்னும் 5000 கோடி ரூபாய் செலவழிக்க வேண்டியிருக்கும் அந்த சுகாதார செலவிற்காக. ஸோ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த ஆண்டில் வருமானம் குறையும், செலவு அதிகமாகும். அதனால் ஃபிஸ்கல் டெபிசிட் என்று சொல்கிறோமே அந்த பற்றாக்குறை அதிகமாகத்தான் இருக்கும். ஆமாம், அதை பற்றி என்ன இல்லை, இது செலவுகளை அதிகரித்தாலே அது ஒரு ஸ்டிமுலஸ் என்று சொல்லுவோம். அது அதனாலே தான் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதனால் இன்னொன்று வந்து மூலதன செலவு பட்ஜெட்டில் இருப்பதை விட 10000 கோடி அதிகம் செலவழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த 10000 கோடி 3200 கோடி இது அரசாங்கம் செலவு செய்தால் அதிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதுதான் பொருளாதாரத்தில் பொருளாதார லிட்ரேச்சரில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது டிமாண்ட் குறைவாக இருக்கிறதோ அப்பொழுது கவர்மெண்ட் செலவுகளை அதிகரிக்க வேண்டும் என்று. அது சொன்னேன், அதுக்கு மேலே ஸோ மற்றதெல்லாம் டீட்டெயிலில் சொல்ல முடியாது. நான் அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கிற மாதிரிக்கு அரசாங்கம் தான் அதை பார்த்து விட்டு சொல்ல வேண்டியது. இன்னும் இது எல்லாத்தையும் இப்பொழுது சொல்லுவது என்னென்ன ஒரு கீ ரெக்கமெண்டேஷனாக சொல்லிட்டேன்னா, நகர்ப்புறத்திலையும் ஒரு வேலை வாய்ப்பு உறுதியை உண்டாக்க வேண்டும் என்று. அதே போல் இதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தொழில் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனுக்கு அதன் மூலதனத்தை 1000 கோடியாக அதிகரிக்க வேண்டும் என்று. அப்பொழுதுதான் அந்த கார்பரேஷன் நீண்ட கால நிதி உதவியை அளிக்க முடியும். அது மிகவும் முக்கியம். ஸோ அது ஒன்று. இங்கே இண்டஸ்ட்ரியல் பார்க்குகள், அதாவது தொழில் பூங்காக்கள், தொழில் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ஸ் இவற்றை உண்டாக்கி அதில் ஒரு பங்கை சிறு தொழிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இன்னொன்று, சிறு தொழில்களுக்கு கடன் உத்தரவாத திட்டத்தை கொண்டு வர வேண்டும் மாநில அளவில். கடன் உத்தரவாத திட்டம் என்பது கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் என்று பெயர் ஆங்கிலத்தில். அதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். ஸோ இதே போல பெரிய இருக்கின்றது. இதுக்கு மேல் நான் மாநில அரசு கேட்டு இருக்கிறது, அதை பற்றி எழுதியிருக்கிறோம். அது மத்திய அரசின் என்ன செய்கிறது என்று பார்க்க வேண்டும். ஆனால் வேண்டியது என்னது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அது எங்களுடைய அது அதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். அது ஸோ போரும். அது இதோடு நான் எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு மேல் அதுக்கு இன்னொன்று, கீ செக்டர்ஸ் எல்லாத்திலையும் வந்து என்னென்ன முக்கியமாக நாங்கள் என்ன சொல்கிறோம், நீண்ட கால நோக்கில் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இரண்டாவது பகுதி. அது இன்றைய பற்றி மட்டும் இல்லை, மற்ற பல ஆண்டுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றது, அவ்வளோதான்.